மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சூளகிரியானது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் என்னுடைய வேப்பனப்பள்ளி சட்டமன்றத்திற்கும் ஒரு மையப்பகுதியாகும். என்னுடைய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு மையப்பகுதியான சூளகிரியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதன் மீது கவனம் செலுத்தி ஒன்றை உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லியது, இன்றைக்கு அவர் கேட்கின்ற வேப்பனப்பள்ளி தொகுதியானது புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி. ஒசூரிலே மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புதிதாக ஒரு கலை அறிவியல் கல்லூரியை தோற்றுவித்திருக்கிறார்கள். அவருடைய தொகுதியில், அவர் சாயக்கோட்டை பகுதியிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலே கிளமங்கலத்திலே ஒரு பலவகை தொழில்நுட்ப கல்லூரியானது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நான் சொல்லியது, அவருடைய தொகுதி எல்லையும் என்னுடைய தொகுதி எல்லையும் பக்கம் பக்கம் இருக்கின்ற காலகட்டத்திலே பாலக்கோடில் புதிதாக ஒரே ஒரு கலை அறிவியல் கல்லூரி மட்டும்தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கலை அறிவியல் கல்லூரிக்கு பாலக்கோடிலே இடமில்லாத காரணத்தினால் 8 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த கல்லூரியை தோற்றுவிக்கின்ற பொழுது அவருடைய ராயகோட்டை பகுதிக்கு அது அருகாமல் இருக்கிறது என்பதை தான் நான் சுட்டிக்காட்டினேன். ஆகவே அந்த மாணாக்கர்கள் சேர்வதற்கு அனைவருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ராயகோட்டை பகுதியிலிருந்து எந்த பக்கம் போனாலும் 4 கல்லூரிகளுக்கு 30 கிலோமீட்டருக்கு மிகாமல் 2 கல்லூரிகள் இருக்கிறது. 20 கிலோமீட்டர்லேயே ஒரு கல்லூரி இருக்கிறது. ஒசூர் இன்றைக்கு 35 கிலோமீட்டர்லேயே இருக்கிறது. கிளம்பங்கலம் 18 கிலோமீட்டர்லேயே இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு உறுப்பினருடைய பகுதியிலே, ராயகோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் அத்தனை பேருமே உயர்கல்வி பெறுவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அவர் இன்றைக்கு அந்த வேப்பனப்பள்ளி தொகுதி, ஒசூர் தொகுதி, அதே போல இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கின்றவர்களுக்காக கிளம்பங்கலம், ஒசூரிலே ஒரு கல்லூரி, 2 கல்லூரி இயங்கிக் கொண்டிருந்தாலும் ராயகோட்டையிலே தேவை என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒசூரிலே தோற்றுவிக்கப்பட்ட அந்த கல்லூரியில் பார்த்தோம் என்றால் ஒப்படைக்கப்பட்ட இடங்களில் 400 இடங்களுக்கு 400 மாணாக்கர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அதிலெல்லாம் கருத்தில் கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் ராயகோட்டை பகுதியில் ஒரு கல்லூரி தேவை என்றால் மாண்புமிகு அம்மாவுடைய வழியிலே நடக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசானது பரிசீலனை செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்து அமர்கின்றேன்.